அஸ்லாம் வலைக்கம் நம்ம இந்த ஹெல்த்தி எபிசோடில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் சோளம் வச்சு எப்படி சூப்பரான பணியாரம் செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த ஒயிட் சோள பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் சோளம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ ஒரு கப்பு ஒயிட் சோளம்னா அந்த அளவுக்கு இட்லி அரிசி அதுக்கப்புறம் கப்பை உளுந்து அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதையே போட்டு நம்ம ஊற வச்சுக்கணும் கரெக்டாக வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் பக்கம் ஊற வைக்கணும் ஊற வச்சு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சு மில்லட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களோ அப்படிலாம் தோணும் இல்லை குழந்தைங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கிது விரும்பி சாப்பிட்றாங்க நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருக்குது இது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மூணு மணி நேரம் வந்து நம்ம புளிக்க விடணும் மூணு மணி நேரத்துக்கு மீறி இது புளிக்க விடக்கூடாது ஏன்னா ஒயிச்சோளம் சீக்கிரம் புளிச்சிரும் அப்புறம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாவு எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பனியாரத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் பணியாரத்துக்கு ஒரு கடாய் வச்சு நம்ம வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து இது வந்து மில்லட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்தியாகவே இருக்கட்டும் சரி நம்ம வந்து செக்லாட்டின தேங்காயை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தேங்கண்ணை ஊற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு ஆயிலிருந்து ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு சீரகம் அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் கருவேப்பில பச்சை மிளகா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் நான் கருவேப்பில் போடலை ஆக்சுவலாக கருவேப்பில தேர்ந்திரிச்சனால நான் போடல நீங்கள் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டால் இன்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்மெல்லிங்காகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சுருக்கிற மாவில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பனியார கல் வச்சுட்டு நல்லா ஆயில் விட்டுக்கணும் ஆயில் தேங்காய் எண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பனியாரை ஊற்றி எடுத்தால் நமக்கு நல்லா கிறிஸ்பியான பஞ்சு மாதிரி இருக்கிற பனியாரம் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதுக்கு வந்து பூண்டு சட்னி தேங்காய் சட்னி சாப்பிடும்போது தேன அமிர்தமாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சஹாராட்டோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்